எங்க இருக்கு? நீங்க எல்லாம் சேர்ந்து தங்கிட்டு இருந்த அந்த வீடு அந்த இடத்துல இருக்கு. சொல்லு. எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த வீட்டுல சிவரசன் உங்க கூட இருந்தானு? சிவரசன் அடிக்கடி வந்து போறவர். சாந்தன் மட்டும்தான் எங்களோட கூட இருந்தவர். சாந்தன் யாரு? சிவரசனுக்கு சாந்தன் தான் முக்கியமான அசிஸ்டன்ட். அந்த வீட்டு ஓனர் யாருன்னு தெரியுமா? அவன் பேர் என்ன? அவரோட பேர் தெரியாது. அந்த ஓனரும் வைஃபும் பிள்ளைகளும் அங்கதான் தங்கியிருந்தவர்கள். பிள்ளைகள் பேர் தெரியும். தாமரை, சுவந்தி. அவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? தெரியாது. அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் கலர் என்ன? நீதான் சாந்தன், எல்டிடியுடைய இண்டிலியன் விங் இன்சார்ஜ். சிவரசனுக்கு வேண்ட உதவியெல்லாம் நீதான் பண்ணியிருப்பேன். அவனை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். ஸோ சொல்லுங்க. சிவராசனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கண்டேன். ஆனால் அவர் எங்க இருக்காருன்ட்டு தெரியாது. அப்போ எவ்வளோ காலம் அவர் கூட இருந்தாங்க? சிவராசன் இலங்கையில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்தார். பிறகு அவர் எல்டிடியில் சேர்ந்தார். அவருடைய சொந்த பெயர் பாக்கிச்சந்திரன். எமது கையில் உள்ள ஆயுதங்களை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம். எந்த சக்தியையும் நாங்கள் நம்பவில்லை. ஐபிகேஎஃப் இலங்கையை விட்டு இங்கே வந்த நேரம் இபிஆர்எல் லீடர் பத்மநாபாவை கொலை செய்வதற்காகத்தான் என்னை இங்கே கொண்டு வந்தவர். நான் தான் அவையில பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். பிறகு மெட்ராஸில் வச்சு சிவராசன் அவையில சுற்று கொலை செய்தார். அப்பவும் நாங்கள் பிடிபடலை. அதுதான் ராஜீவ்காந்தி தாக்குதலுக்கு எங்களை ரெக்ரூட்மெண்ட் செய்தனும். சிவரசன் இப்போ எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு அது எனக்கு தெரியாது. அவரோட வயர்லெஸ் ஸ்டேஷன் வீண்டும் சைன் ஆயிட்டுണ്ട്. சிவரிஸ் நல்ல சம்சாரிச்சது. அவரோட வயர்லெஸ் ஆபரேட்டர் டிக்சன் ആണ്. கோயம்புத்தூர்ல நான் மெசேஜ் போயிருக்கேன். என்னடா நீ? ராஜ சார் ஆன் தி லைன். சார், சிவா, இப்போ തന്നെ கோயம்புத்தூர் போகணும். வயர்லெஸ் ஆபரேட்டர் டிக்சன்ட சங்கேதல் ட்ரேஸ் அவுட் ചെയ്തിട്ടുണ്ട്. நோ டைம் டு வேஸ்ட். யூ ஹேவ் டு மூவ் வித் யுவர் டீம் இமிடியேட்லி. சார், வேர் இஸ் வேர் ஆன் தி மூவ்ஸ். ரோஜர். சார். சிவா, வாட் ஹேப்பன்ட்? பரப்பு குழப்பமில்ல. இஸ் ஆல் ரைட். டாக்டர் உண்டல்ல. எனக்கு அத்தியாவசியமாக கோயம்புத்தூருக்கு போகணும். இட் பி ஆல் ரைட். ஞா போட்டே. ചിന്തിലെങ്കിൽ അവിടെ കമാൻഡിന് ആരുമില്ല. നീ വിഷമിക്കണ്ട, ഞാൻ വിളിക്കാം. இதப்போ பப்பாக்கு வேண்டி வாங்கிதான்
ശിവേട്ടന്റെ ബർത്ത്ഡേ. അവൻ സർപ്രൈസ് ഇത് തരാനിരിക്കുകയായിരുന്നു. को सिंपल सी बात है, लाइफ में पीछे वाले चीज को हमेशा आगे डालो, अब पीछे वाले टांग को आगे डालो, बस। पीछे वाले टांग को? या साबन नरनों के, अब ये पीछे रह गया ना, ये पीछे रह गया, चलते जाओ। இந்த வீட்டை போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கு, மரியாதையா சரண்டர் ஆயிடு, உன் கூட்டாளிகளோட மரியாதையை வெளியில வா. இன்னொரு முறை எச்சரிக்கிறேன், இந்த வீட்டை போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கு, மரியாதை உன் கூட்டாளிகளோட வெளியில வாடர். சாரி சொல்றீங்க, எதுக்கு நான் கேக்குறேன், எதுக்கு பேச மாட்டேங்குது, என்கிட்ட பேச மாட்டேங்குது, இந்த டிக்ஸ் கிட்ட பேச மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது, என்கிட்ட பேசவே இல்ல. சாரி ரச்சலா, சாரி. நீ போய் ரெடி ஆகு அண்ணே. எங்கண்ண போறது? லண்டன் போன சொல்லிருந்தால நம்ம போ. அண்ணே நிஜமாதான் சொல்றீங்களா? போட, போய் பேக் பண்ணு போ. உனக்கு கடைசியா ஒரு சந்தர்ப்பம். ஏண்டா லோட 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 கத்திட்டு இருக்க? போட இங்க இருந்து, நான் அந்த கோரால கடிச்சு துப்பிடுவேன். போட இங்க இருந்து. பணம் தானே வேணும்? தரேன்டா. இந்தா இந்தா பணம், பணம் தானே வேணும். நோ நோ, இங்க பாத்தியா, இந்த மாதிரி எடுத்துட்டு போ.
போடா எழுதிட்டு போடா நாயிகளா. டேய் டிக்சன் டேய் 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 யோசனை கொண்டு வாங்க. ஒரு ரூபா கூட என்கிட்ட இருந்து நீங்க வாங்க முடியாதுரா. 10 ரூபா பார்த்தா வாலாட்ற நாயே பணத்தை பாரா. அப்புறம் சாப்பாடு இருக்கா? சாம்பார் தானே உனக்கு பிடிச்ச சாம்பார். பரவாயில்ல சாப்பிடு. ஆகட்டு அண்ணா நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்லப்பா உனக்கு சாப்பாடு ஊட்டி எவ்வளவு நாளாச்சு. சாப்பிடு சாப்பிடு. இப்படி சாப்பிட்டாதான் விரைவில் அண்ணன் மாதிரி பெரிய ஆளாக சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு. அண்ணா நீங்களும் சாப்பிடுங்க. என்ன குணா என்ன நடந்தது? அண்ணே தண்ணி என்ன? இங்க வா நான் தூக்குறேன். எப்படி அண்ணா? 910 ஓவர்னு சொல்லடா.